உலகெங்கிலும் தாய்மொழிகளை பரப்புவதற்கும் மொழியியல் மற்றும் கலாச்சார மரபுகள் பற்றிய முழு விழிப்புணர்வை சமூகத்தினரிடையே ஏற்படுத்தும் நோக்கிலும் உலக தாய்மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது. மலேசியாவில் அனுசரிக்கப்படும் இவ்வாண்டின் உலக தாய்மொழி தின கொண்டாட்டம் தமிழ் அறவாரியம், மலேசிய இக்ராம் அமைப்பு, எல்எல்ஜி பண்பாடு மேம்பாட்டு மையம் போன்ற 10 இணை ஏற்பாட்டாளர்களின் ஆதரவில் நடைபெறவிருக்கின்றது. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 21 தேதி டேவான் பஹாசாட் அண்ட் புஸ்தாக்கா டிபிபி கட்டிடத்தில் நடைபெறவுள்ள இந்நிகழ்விற்கு மலேசிய தமிழ் அறவாரியம் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்ச்சியை மலேசியாவில் நடத்துவதற்கான நோக்கம் குறித்து கருத்துரைக்கின்றார் உலக தாய்மொழி தின நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைவர் குகணேஸ்வரன் தமிழ்மணி. தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் வகையில் தமிழ் அறவாரியம் இதை முன்னெடுப்பு செய்தது 14 வருடத்துக்கு முன்பு. மீண்டும் இவ்வருடம் தமிழ் அறவாரியமே இதுக்கு பொறுப்பேற்று முதன்மையாக இருந்து இந்த நிகழ்வை நாம் நடத்த இருக்கின்றோம். 20 காலமாக நம்ம வந்து இதை தாய்மொழி தினத்தை வந்து நடத்தி கொண்டு வரோம். நம்ம வந்து இந்த இயக்கம் பொறுப்பேற்று ஒரு 14 வருடமாக நடத்திட்டு வரோம். இந்த கூட்டமைப்பின் கீழ் அனைவரும் நடத்தி கொண்டு வரோம். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் வந்து இன்னும் அது அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு நம்ம வந்துட்டு அதனால தான் அந்த அதே தேதியில் அதை யுனெஸ்கோ அறிவித்த அதே தேதியில் நம்ம வந்து மீண்டும் வந்து ஒரு பிளஞ்சரன் செய்து அந்த அன்னைக்கு இந்த மாணவர்களுக்கான போட்டியெல்லாம் நம்ம வந்து அங்கே அறிவிப்பு செய்வோம். காலை 10 முதல் மதியம் 1 வரையில் நடைபெறவிருக்கும் இக்கொண்டாட்டத்தில் மலாய், ஆங்கிலம், தமிழ், சீனம், பெங்காலி, சமாய், கடசான் மற்றும் ஈவான் மொழிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன. இந்நிலையில் இந்நிகழ்ச்சியில் அம்மொழிகள் சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் ஓவிய போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் பன்மொழி கல்வி நாட்டின் கல்வியை வலுப்பெற செய்யும் என்ற தலைப்பில் பார்வையாளர்களுக்கு தாய்மொழி கல்வி கலந்துரையாடலும் இடம்பெற உள்ளன. அது மட்டுமின்றி இவ்வாண்டு மலேசியாவின் உலக தாய்மொழி தினம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பையும் தமது தரப்பு தயாரிக்கவிருப்பதாக குகணேஸ்வரன் அறிவித்தார். இதற்கிடையில் தொடக்க விழாவாக கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக மலேசிய தமிழ் அறவாரிய தலைவர் இளஞ்செழியன் வேணுகோபால் விளக்கம் அளித்தார். அடுத்த 3 இந்த பிப்ரவரி தொடங்கி மார்ச் மே மாதம் வரை மாணவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய கட்டுரை போட்டி, படம் வரையும் போட்டி, ஓவிய போட்டிலாம் இருக்கு. அதுல வந்து பங்கெடுத்து அவர்கள் தங்களுடைய படைப்புகளை வந்து நமக்கு அனுப்பி வைப்பார்கள். இது தமிழ் பள்ளிகளுக்கு மட்டும் இல்ல, தமிழ் பள்ளிகள், சீன பள்ளிகள், மலாய் பள்ளிகள், எல்லா பள்ளிகளும் அவர்களுடைய பள்ளியில் வந்து அந்த போட்டி விளையாட்டுகளை கலந்து கொள்வார்கள். இதையெல்லாம் தேர்வு செய்து இறுதியாக இந்த அதில் தேர்வு சிறந்த முறையில் பங்கெடுத்தவர்களுக்கு பரிசு போட்டி வந்து பரிசுகள் வழங்கும் விழா வந்து மே மாதம் நடத்தப்படும். இன்று ஸ்லாங்கூர் பெட்டாலிங் ஜோயாவில் உள்ள மலேசிய தமிழ் அறவாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். இவ்வாண்டு மலேசியாவில் கொண்டாடப்படவிருக்கும் உலக தாய்மொழி தின கொண்டாட்டத்தில் வங்காள தேசத்தின் உயர் ஆணையத்திலிருந்து HE முகமது அஸ்ஸாமி மாசான் கலந்து கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்நிகழ்ச்சி அல்லது இதில் இடம்பெறவிருக்கும் போட்டிகள் குறித்த தகவல்களுக்கு திரையில் காணும் எண்களின் வாயிலாக உலக தாய்மொழி தின குழுவின் செயலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.